AAA College of Engineering and Technology, Sivakasi, Counseling Code 4680. இந்திய மாணவர் அமைப்பைச் சேர்ந்த மோகன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு மோகன். ஆ சார், வணக்கம் சார். நீங்க பாக்குறீங்க, எப்படி பாக்குறீங்க? கல்வியாளர் பேசும்போது உன்னிப்பா கவனிக்கணும், இது சிக்கலை ஏற்படுத்தும் முயற்சியாகவே உள்நோக்கத்தோடு செய்யப்பட்டிருக்கு அப்படிலாம் பாக்குறாங்க சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த நிகழ்வை? கட்டாயமா சார், ஏன்னா இதுக்கு முன்னாடி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல பல்கலைக்கழகம் நடத்துறதுக்கே பணம் இல்ல, பல்கலைக்கழகம் நடத்துறதுக்கு மாநில அரசு பணம் கொடுக்கல அப்படின்ற காரணங்கள்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் உள்ளடக்கி பார்க்கும்போது திட்டமிட்டே பல்கலைக்கழக நிர்வாகம் மாணவர்களிடம் இருந்து இந்த பணத்தை வசூல் பண்ணணும்ன்ற உள்நோக்கத்தோடு மாணவர்களுக்கு இந்த மாதிரி ஒற்றை இலக்கில் மதிப்பெண் கொடுக்கறது, ரிசல்ட்டை விடாம வச்சிருக்கிறது, அதுவும் தேர்வுக்கு வந்து வந்த மாணவர்களுக்கு வந்துட்டு ஆப்சன்ட் போட்டிருக்கிறதெல்லாம் வந்து இது ஏதோ திட்டமிட்டு மாணவர்களிடமிருந்து பணம் பறிக்கக்கூடிய ஒரு வேலையை பாரதிதாசன் பல்கலைக்கழகம் கையாளுதா அப்படின்னு தான் மாணவர் சங்கம் பார்க்குறோம். இது மட்டும் இல்லாம பல பிரச்சனைகள் தொடர்ச்சியா பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல வந்துட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமா எப்படி வந்து பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்ட எல்லா கல்லூரிகள்லயுமே இதே மாதிரி மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அதை ரீவேல்யூவேஷன் பண்றதுக்குன்னு சொல்லி பணம் கட்டியிருக்காங்க பசங்க. அப்ப இது பல்கலைக்கழகத்துக்கு மேல இருக்கக்கூடிய தவறு. ஆல்ரெடி வந்துட்டு வந்த பசங்களுக்கு ஆப்ஷன் போட்டது, ஒற்றை இலக்கில மதிப்பெண் போட்டது, அவங்க ரீவேல்யூவேஷனுக்கு சொல்லி ஒரு தொகையை வந்து வசூல் பண்ணது, இப்ப திருப்பி அவங்க ரிசல்ட் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ரீவேல்யூவேஷனுக்குன்னு கட்டின பணம் என்ன ஆகுதுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அததான் மாணவ சங்கம் எடுத்து வைக்கிறோம். இப்படியே இப்ப நீங்க சொன்ன மாதிரி மறு மதிப்பீடுக்கு முறையீடு செய்யற மாணவர்கள் அவங்க கட்டுற பணம் இருக்கு இல்லையா, அதை வசூலிக்கும் விதமாக கூட இப்படி ஒரு தவறு நடந்திருக்கலாம் சொல்ல வரீங்களா? ஆமா சார், ஆமா சார். அது எவ்வளவு வரைக்கும் அந்த மாதிரியான பணம் பெற முடியும்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒட்டுமொத்தமாக எவ்வளவு பேர், எத்தனை மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க ஒட்டுமொத்தமாக செலுத்தக்கூடிய தொகைனாக்கா எவ்வளவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சார்? திருச்சியில மட்டுமே பாத்தீங்கன்னா 200க்கு மேற்பட்ட மாணவர்கள் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த கட்டமா மாணவர் சங்கம் இந்த மாணவர்களை திரட்டி கொண்டு போய் போராட்டம் நடத்துறதுன்னு முடிவெடுத்திருக்கும். சிங்கிள் டிஜிட்ல ஒரு மதிப்பெண் எப்படி ஒரு பேப்பர்ல ஒரு மாணவன் எடுக்க முடியும்? அப்ப இது எங்க இருந்து இந்த சிக்கல் ஆரம்பிக்குது? பேப்பர் திருத்தின ஆசிரியர்களிடமா, இந்த பல்கலைக்கழக நிர்வாகம், தேர்வு நெறியாளர் உட்பட இப்படிதான் கைட் பண்றாங்களா? திருத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒற்றை இலக்கில மதிப்பெண் போட்டிருக்காங்க, தேர்வுக்கு வந்த மாணவனுக்கு எப்படி தேர்வுக்கு வரலன்னு சொல்லி போட முடியும்? அப்ப இது எல்லாமே ஏதோ ஒரு வகையில மாணவர்களை ஏமாத்தி பல்கலைக்கழக நிர்வாகம் பணம் வசூலிக்கக்கூடிய ஏற்பாட்டை நோக்கி போயிட்டு இருக்குன்றதுதான் நாங்க முன்வைக்கிறோம். AAA College of Engineering and Technology, Sivakasi, Counseling Code 4680.